அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ் நடை சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆப்ஷன் இந்த சைடு இருக்குது, ஸோ ரைட் சைடு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக மேட்ச் பண்ணோம். இது என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக வந்து இதில் எது ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனை ரொம்ப கீனாக நாம் பார்க்க போகிறோம். தட்ஸ் ஆல், சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து போடோசைட்ஸ். போடோசைட்ஸ்னால் என்னது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். போடோசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து, இது ஆக்சுவலாக ஸ்டேட் போர்ட் புக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் போர்ட் புக்கில் இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுன ஒரு சென்டென்ஸ். ஆனால் க்வெஸ்சன் அப்படி இல்லை. க்வெஸ்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வெளியிலேருந்து எடுத்தது, ஓகேங்களா? நான் எம்டிஜின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த எம்டிஜிலேருந்து எடுத்தது. ஓகே, இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி இட் வில் பி தேர். ஓகே, இந்த வார்த்தை விசரல் ஆஃப் பாமான்ஸ் கேப்சூல் அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்குது, சரியா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாமான்ஸ் கேப்சூல் இஸ் மேடப் ஆஃப் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதிலியம் அண்ட் விசரல் லேயர். இந்த விசரல் லேயர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய ஸ்டேட் போர்டு புக்கை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே நீட் எக்ஸாமினேஷனில் சூப்பராக நீங்கள் 360 out of 360 எடுக்க முடியும் கண்டிப்பாக. ஓகே, அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எவிடன்ஸ், சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய வார்த்தை அப்படியே இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் நீட் எக்ஸாமினேஷனில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதனால் ஒரு வார்த்தையை கூட நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ போடோசைட்ஸ்னால் எங்கே இருக்கும் முதல்ல? போடோசைட்ஸ் அப்படிங்கிறது கிட்னியில் க்ளோமரோலஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து க்ளோமரோலஸ் அப்படிங்கிறத நீங்கள் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். ஓகே, நம்ம நீட் பயாலஜி சார்பில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாமான்ஸ் கேப்சூல் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் பிளட் வெசல் இருக்குது, பாமான்ஸ் கேப்சூலுக்குள்ளே க்ளோமரோலஸ் அப்பாரட்டஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பாமான்ஸ் கேப்சூல்னு மேலே இப்படி லாக் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாமான்ஸ் கேப்சூல், இதுக்குள்ளே இருக்கிறது அப்பாரட்டஸ், தட் இஸ் க்ளோமரோலஸ் அப்பாரட்டஸ். அந்த க்ளோமரோலஸ் அப்பாரட்டஸுக்கும் பாமான்ஸ் கேப்சூலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பார்ட், திஸ் இஸ் கால்ட் அஸ் பிளட் வெசல். இந்த பிளட் வெசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் தான் போடோசைட்ஸ். ஓகே, நார்மலாக பாமான்ஸ் கேப்சூலினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபில்ட்ரேஷன். அப்போது பிளட் வெசல்ஸில் நிறைய போர்ஸ் இருக்கும், பாமான்ஸ் கேப்சூல்லையும் நிறைய போர்ஸ் இருக்கும். ஓகே, அந்த போர்ஸ் வந்து இட் இஸ் ஃப்ரேம்டு பை த போடோசைட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த போர்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா போடோசைட்ஸ். இந்த போடோசைட்ஸினுடைய முக்கியமான ஒர்க்கு ஃபில்ட்ரேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபில்ட்ரேஷன். ஸோ அப்போ போடோசைட்ஸ், அதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். போடோசைட்ஸ் அப்படிங்கிறது விசரல் ஆஃப் பாமான்ஸ் கேப்சூல். பாமான்ஸ் கேப்சூலினுடைய விசரல் பார்ட், அதாவது ரெண்டு பார்ட் இருக்குதுங்க. எந்த ஒரு ஆர்கனாக இருந்தாலும் அதில் ரெண்டு பார்ட் இருக்கும், ஒன்று பெரைட்டல் பார்ட்டு, இன்னொன்று விசரல் பார்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பெரைட்டல் பார்ட் அப்படிங்கிறது அவுட்டர் கவரிங்னு வச்சுக்கோங்க, விசரியல் பார்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் த ஆர்கன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஒரு ஆர்கனினுடைய அவுட்டர் சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் விசரல் பார்ட். அப்போ பாமான்ஸ் கேப்சூலினுடைய விசரல் பார்ட் தான் வந்து இந்த போடோசைட் அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரியுதா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ஃபங்க்ஷன் வந்து ஃபில்ட்ரேஷன். ஸோ போடோசைட்ஸ். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா ஜேஜிஏ. ஜேஜிஏன்னா என்னது? ஜக்ஸ்ட்ரா கிராமரூரல் அப்பாரட்டஸ். ஜக்ஸ்ட்ரா கிளாமரூலார் அப்பாரட்டஸ் ஆல்ரெடி நாம் படித்தது தான். இது பேர் வந்து கிளாமரூலஸ். இது வந்து ரீனல் ஃபில்ட்ரேட்டுக்கு உண்டான இந்த ப்ராக்சிமல் கன்வெர்ட்டட் டியூபில், அல்லது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஜிட்டல் கன்வெர்ட்டட் டியூபில் அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பார்ட்டு தாங்க உங்களுக்கு ஜக்ஸ்ட்ரா அப்பாரட்டஸ். ஓகே, ஜக்ஸ்ட்ரா க்ளோமரூலர் அப்பாரட்டஸ். இந்த ஜக்ஸ்ட்ரா க்ளோமரூலர் அப்பாரட்டஸில் மூணு பார்ட் இருக்குது, சரியா? மூணு பார்ட் இருக்குது. ஒன்று இதுதான் ஜக்ஸ்ட்ரா க்ளோமரூலர் அப்பாரட்டஸ். இந்த ஜக்ஸ்ட்ரா க்ளோமரூலர் அப்பாரட்டஸில் மூணு பார்ட் இருக்குது. ஒன்று மேக்குலா டென்சா, அது வந்து இந்த ரீஜன், சரியா? மேக்குலா டென்சா. நெக்ஸ்ட் வந்து ஜக்ஸ்ட்ரா க்ளோமரூலர் அப்பாரட்டஸ், அது வந்து சென்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா க்ளோமரூலர் மெனிஞ்சல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இங்கே இருக்குது, சரியா? இந்த மூணு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஜேஜிஏ, தட் இஸ் ஜக்ஸ்ட்ரா கிளாமரோலார் அப்பரட்டஸ். இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜக்ஸ்ட்ரா கிளாமரோலார் அப்பரட்டஸ் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 3 parts. அந்த 3 partsில் மேக்குலா டென்சா அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு, ஜக்ஸ்ட்ரா கிளாமரோலார் செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு, எக்ஸ்ட்ரா கிளாமரோலார் செல்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு பார்ட்டு. சரியா, இதில் மேக்குலா டென்சா தான் அந்த சைடு கொடுத்துருப்பான். அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜேஜிஏ. அப்போ இதில் எது ஆன்சராக இருக்கும், மேக்குலா டென்ஸாக இருக்கா? ஸோ அப்போ மேக்குலா டென்ஸாக தான் ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு போடோசைட்ஸ்க்கு ஆன்சர் என்னது, விசரல் பார்ட் ஆஃப் த போமான்ஸ் கேப்சூல். ஓகே, மூணாவது வந்து ஜேஜிஏ அப்படிங்கும்போது மேக்குலா டென்ஸா அப்படிங்கிறத ஆன்சர். பொதுவாக இந்த மாதிரி மேட்ச் இந்த ஃபாலோயிங் வரும்போது ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் பார்த்த உடனேயே ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இது வந்து டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ரெண்டை மட்டும் பாருங்கள், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சா கீழே கீழே கரெக்டாக பார்த்து, கரெக்டாக சரியாக பார்த்து ஆன்சரை நீங்கள் ரவுண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா, இப்போ வந்து என்ன அப்படின்னாக்க, நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நாம் அடுத்த ரெண்டு பாயிண்ட்டையும் பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ நோ ஃபார் மெக்யூரிஷன். ஓகே, ஆக்சுவலாக மெக்யூரிஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, யூரினேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா, மெக்யூரிஷன் அப்படின்னா யூரினேஷன் அப்படின்னு அர்த்தம். யூரின் போகிறதுக்கு உண்டான சென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்ஸ் வந்ததுக்கப்புறம் நாம் வந்து இமீடியட்லி வி ஆர் யூரினேட்டிங். ஓகேங்களா, யூரின் பாஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் யூரின், அதுதான் மெக்யூரிஷன். ரைட்டா, அந்த மெக்யூரிஷனுக்கு ஒரு நர்வ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அந்த நர்வ் வந்து என்ன அப்படின்னா, பாராசிம்பத்திக் நர்வ். ஓகே, பாராசிம்பத்திக் நர்வ் அப்படிங்கிறது வந்து, இட் இஸ் அ, இதை பற்றி ஒரு ஸ்லைடு இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் த யூரினரி பிளாடர் ரீச்சஸ் இஸ் மேக்ஸிமம், அதாவது யூரினரி பிளாடர் வந்து நிறைஞ்சதுக்கப்புறம், ஓகே, மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பெல்விக் நர்வ், நல்லா ஞாபகம். ஓகே, பெல்விக் நர்வ் வழியாக தான் அந்த இம்பல்சஸ் வந்து, ஓகே, ஓ மேக்ஸிமம் பிளாடர் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேலே போகுது, யூரினேஷன் வருது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தட் ஹஸ் பின் ரியலைஸ்டு பை த பெல்விக் நர்வ். இட் இஸ் அ டைப் ஆஃப் பாராசிம்பத்திக் நர்வ். பாராசிம்பத்திக் நர்வ் அப்படின்னா பெரிஃபரல் நர்வ்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு டைப், ஓகே, சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்திக்னு படிச்சிருப்பீங்கல்ல, அதில் பெல்விக் நர்வ் இட் இஸ் அ டைப் ஆஃப் பாராசிம்பத்திக் நர்வ். இட் இஸ் கண்டக்டிங் த இம்பல்ஸ் ஃப்ரம் த யூரினரி பிளாடர் எபிதீலியல் செல்ஸ் டு த ஸ்பைனல் கார்டு, அண்ட் ஃபைனலி இட் வில் ரீச் ஆன் டு த பிரெயின். சரியா, ஸ்பைனல் கார்டுடைய பிரெயின் போகுது, அதான் வந்து ஒரு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா அதானே, ஸ்பைனல் கார்டு கூட அட்டாச் ஆகிருக்கிறது தானே. ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் அ டைப் ஆஃப் பாராசிம்பத்திக் நர்வ், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, டெட்ரசர் மசில்ஸ். இந்த டெட்ரசர் மசில்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, யூரினரி பிளாடரில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மசில்ஸ். சரியா, யூரினரி பிளாடரில் இதை டேரெக்டாகவே ஆன்சர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ யூரினரி பிளாடரில் இருக்கக்கூடிய மசிலுக்கு பேர் டெட்ரசர் மசில். இந்த டெட்ரசர் மசில் என்ன பண்ணும் அப்படின்னா, கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த யூரினரி பிளாடர் இஸ் மெயின்லி சப்போர்ட்டட் பை த இந்த டெட்ரசர் மசில்ஸ். சரிங்களா, ஆக்சுவலாக வந்து யூரினேஷன் போகும்போது அந்த இடத்துல வந்து as per the capacity of the bladder it should be expanded. இப்போ யூரினுடைய ஃப்ளோ வந்து பிளாடருக்குள்ளே அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாடரினுடைய அவுட்டர் எபித்திலியல் செல்ஸ் வந்து இட் ஷுட் பி எக்ஸ்பேண்டட். சரிங்களா, அது எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் மெக்யூரிஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் இட் ஷுட் பி கான்ட்ராக்டட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வேலையும் செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட்ரசர் மசில்ஸ். ஸோ அப்போ ஃபைனலாக ஆன்சர் ஒரு தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த ஆன்சர் பொறுத்தவரை ஸ்ட்ரைட்டாக நான் அதில் வச்சிருக்கிறேன். சரியா, அங்கே மாறி இருந்துச்சு, இங்கே நேராக நான் வச்சுருக்கேன். சரிங்களா, போடோசைட்ஸ் பொறுத்தவரையில் விசரல் ஆஃப் போமான்ஸ் கேப்சூல், அதே போல் ஜேஜிஏ அப்படிங்கிறது ஜக்ஸ்ட்ரா கிளாமரோலார் அப்பரட்டஸ், அது வந்து மேக்குலா டென்சா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜக்ஸ்ட்ரா கிளாமரோலார் அப்பரட்டஸ். நெக்ஸ்ட் வந்து நர்வ் ஆஃப் மெக்யூரிஷன் அப்படிங்கிறது பாராசிம்பத்திக் நர்வினுடைய ஒரு கனெக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து டெட்ரசர் மசில் அப்படிங்கிறது யூரினரி பிளாடரில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மசில், இட் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த யூரினரி பிளாடர் ஆஸ் பர் த குவான்டிட்டி ஆஃப் த யூரின் ப்ரெசன்ட் ஆர் ஆப்சென்ட். ரைட்டா, ஸோ மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ் நடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை எங்களிடத்தில் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.